हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु वत्रेषु नित्यं बाहवतसेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवतीर्नैष्टिकी। श्रीमद्भागवतम् இன்னைக்கு நாம் ஆறாவது அத்தியாயம் தொடங்க போகிறோம். அதில் ஒன்று இரண்டு மூன்று மூன்று ஸ்லோகங்கள் பார்க்க போகிறோம். இந்த ஆறாவது அத்தியாயத்துக்கு ஆச்சாரிய ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் நாரதருக்கும் வியாசருக்கும் இடையிலான உரையாடல் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கார். இந்த ஐந்தாவது அத்தியாயத்துடைய முடிவில் நாரதர் என்ன சொன்னார் அப்படின்னா, பிராமணரே, வேதங்களின் அந்தரங்க பகுதிகளில் கூறப்படுவது போல் முதலில் எனக்கு பகவானை பற்றிய உன்னத அறிவு பரமபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணரால் புகட்டப்பட்டது. பிறகு ஆன்மீக ஐஸ்வர்யங்களும் அதன் பிறகு அந்தரங்கமான அன்பு தொண்டும் அவரால் அளிக்கப்பட்டன. பகவானுடைய நாமத்தை சொன்ன உடனே, அவருடைய புகழை கேட்ட உடனே நாரதருக்கு பகவானோட ஒரு தொடர்பு ஏற்பட்டது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ அது பகவானே எனக்கு நேராக புகட்டினார். அவருடைய அன்பு தொண்டு அவராலே கொடுக்கப்பட்டது. பக்தி, கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய அந்த பக்தி தொண்டு அவராலே கொடுக்கப்பட்டதுன்னாரு. அப்புறம் கடைசியாக 40வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம் ஐந்தா இது என்ன சொன்னார்னா, அதனால் தயவு செஞ்சு உங்களுடைய இந்த பரந்த வேத அறிவால் நீங்கள் என்னெல்லாம் இது வரைக்கும் கற்றறிந்திருக்கிறீர்களோ அதை எல்லாத்தையும் வச்சு சர்வ வல்லமை உள்ள பகவானுடைய செயல்களை பற்றி நீங்கள் விளக்க வேண்டும். ஏன்னா பேரறிஞர்கள், அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூட ஆன்மீகவாதிகளையே மிகவும் உயர்ந்தவர்களான பகவானுடைய உயர்ந்த பக்தர்கள், தூய்மையான பக்தர்கள், வைஷ்ணவர்கள் இந்த மாதிரி பகவானுடைய பெருமைகளை சொல்கிறதுனால தான் திருப்தி அடைவார்கள். அவங்களுடைய விருப்பங்களை திருப்திப்படுத்தக்கூடிய அந்த பகவானுடைய கதைகளை நீங்கள் சொல்கிறது மூலமாக அவர்களும் திருப்தி அடைகிறார்கள். அதே சமயம் இந்த இந்த கலியுகம் என்ற கடுமையான வேதனைகளில் துன்புறக்கூடிய பாமர மக்கள், இந்த உலக மக்கள், பௌதிகத்தில் ஆழ்ந்து அறியாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பகவானுடைய இந்த சரித்திரம், பகவானுடைய இந்த லீலைகள் அவர்களுடைய மனதையும் சுத்தப்படுத்தி அவர்களை இந்த பிறப்பு இறப்பு எனும் கடுமையான துன்பங்களிலிருந்து அது அவர்களை காப்பாற்றிவிடும், அந்த துன்பங்களை குறைத்துவிடும். இந்த மாதிரி கலியுகத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள்லேருந்து மக்கள் விடுபடுவதற்கு பகவானுடைய சரித்திரத்தை தவிர, கதைகளை தவிர வேறு வழியே கிடையாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னார். இப்போ ஆறாவது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்தில் சூத கோஸ்வாமி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த இந்த கதையே எங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, நைமிஷாரண்யத்தில் சூத கோஸ்வாமி சௌனக ரிஷியை தலைமையாக கொண்ட அந்த ரிஷிகளுக்கு சூத கோஸ்வாமி சொல்லிக்கிட்டு இருக்கார். ஸோ அவர் வந்து எங்கே கேட்டார் அப்படின்னா, சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித்து மகாராஜனுக்கு கங்கை நதிக்கரையில் இந்த உபதேசம் பண்ணும்பொழுது சூத கோஸ்வாமி அங்கே இருந்தார். அதை கேட்ட சூத கோஸ்வாமி நைமிஷாரண்யத்தில் சௌனக ரிஷியை தலைமையான கொண்ட ரிஷிகள் சொல்லிக்கிட்டு இருக்கார். இன்னொரு பக்கம் வியாசதேவரும் இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கார். ஸோ இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் வியாச உவாச்சன் வியாசருடைய கேள்வியும் வரும், சுகதேவ கோஸ்வாமியுடைய கேள்வியும் வரும். அதற்கு பதிலாக அதற்கு பதில் சொல்லும் விதமாக சூத கோஸ்வாமியுடைய கேள்வியும் வரும். இப்போது நைமிஷாரண்யத்தில் கூட ரிஷியான சூத கோஸ்வாமி இந்த மாதிரி நாரதர் சொன்னார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறார். என்னென்னா, பகவானை பற்றி விளக்குங்கன்னு சொன்னதுக்கப்புறமா இங்கே ஆறாவது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறார். ஸ்லோகம் படிக்கிறேன். ஆறாவது அத்தியாயம் முதல் ஸ்கந்தம் ஆறாவது அத்தியாயம் முதல் ஸ்லோகம். சூத உவாச ஏவம் நிஷயம் ய பகவான் தேவர்ஷேர் ஜன்ம கர்ம ச பூயஹா பப்ரச்சதம் பிரம்மன் வியாசா சத்யவதி சுதா. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்குகிற பக்திவிதானந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் மொழிபெயர்ப்பு. சூத்தர் கூறினார், பிராமணர்களே, இவ்வாறு பகவானின் அவதாரமும் சத்யவதியின் புதல்வருமான வியாசதேவர் ஸ்ரீ நாரதரின் பிறப்பு மற்றும் செயல்களை பற்றிய அனைத்தையும் கேட்டபின் பின்வருமாறு வினவினார். ஸோ நாரதர் தன்னுடைய வாழ்க்கையுடைய ஒரு உதாரணத்தையே கொடுத்தார். எப்படி அவர் வந்து ஒரு வேலைக்காரன் மகனாக பிறந்திருந்தும் அந்த பக்தி வேதாந்திகளுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக அவர்கள் உண்ட பிரசாதத்தை மகாபிரசாதத்தை, அவர்களுடைய மிச்சத்தை, எச்சிலை இவர் ஒரு முறை உண்டதன் காரணத்தினால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய அந்த பக்தி தொண்டின் மீது ஒரு கவர்ச்சி இவருக்கு ஏற்பட்டது. அவர்கள் பகவானுடைய கதைகளை ஒருவர் ஒருவர் விவாதித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கதைகளை இவரும் கேட்டார். அந்த கதையில் இவருக்கு ருச்சி ஏற்பட்டது, ஒரு பற்று ஏற்பட்டது. அவர் முழுக்க முழுக்க பகவானுடைய லீலைகளில் தன்னை லயித்து கொண்டார் அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தையே சொல்கிறார் இல்லையா. இப்போது இன்னும் டீட்டெயிலாக அவர் சொல்லணும்,
கடைசியா என்ன சொல்லியிருக்கார், தனக்கு எப்படி பக்தி வந்தது ருச்சி பாவானமா, அந்த ஒன்பது நிலையில எட்டாவது நிலையான பாவ நிலைக்கு அவர் எப்படி வந்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்னமும் டீட்டெயிலா அவர் வந்து நாரதருடைய சரித்திரத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறார். அதனால என்ன சொல்றாருன்னா, சூத்தர் கூறினார், பிராமணர்களே, சூதர் கூறினார்னா நைமிஷாரண்யத்தில் இந்த கதையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சூத கோஸ்வாமி அந்த சவுனக ரிஷி தலைமையாக கொண்ட அந்த ரிஷிகளிடம் பேசுகிறார். சூத்தர் கூறினார், பிராமணர்களே, இவ்வாறு பகவானின் அவதாரமும் சத்தியவதையின் புதல்வருமான வியாசதேவர், வியாசதேவர் பகவானுடைய ஒரு அம்சம், நாரதரும் ஒரு அம்சம், சக்தி ஆவேஷ அவதாரம். ரெண்டு விதமாக சொல்றார், ஒன்று பகவானுடைய அவதாரம்னு சொல்றார், இன்னொன்று சத்தியவதியின் புதல்வர். சத்தியவதிக்கும் பராசரருக்கும் பிறந்தவர் தான் வியாசதேவர். சத்தியவதியின் புதல்வருமான வியாசதேவர் ஸ்ரீ நாரதரின் பிறப்பு மற்றும் செயல்களை பற்றிய அனைத்தையும் கேட்ட பின் பின்வருமாறு வினவினார். எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்கிறார், அது என்னன்றத ரெண்டாவது ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ஸ்லோகம் இரண்டு. வியாச உவாச பிக்ஷுவிர் விப்ரவசிதே விஜானா தேஷ்ணு விஸ்தவா வர்தமானோ வியசியா வியசியாத்யே ததஹா கிம் அகரோத் பவான். இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய பக்தி விதானந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு, ஸ்ரீ வியாசதேவர் கூறினார், உங்களுடைய இப்பிறப்பிற்கு முன் உங்களுக்கு விஞ்ஞானபூர்வமான ஆன்மீக அறிவை உபதேசித்த மாமுனிவர்கள் புறப்பட்டு சென்றபின் தாங்கள் என்ன செய்தீர்கள்? அதாவது இப்ப அவர் நாரதராக இருக்கார், இதுக்கு முன்னாடி அவர் வேலைக்காரிட மகனாக இருந்திருக்கிறார். ஸோ அந்த சூழ்நிலையே இவர் கேட்கிறார். ஸ்ரீ வியாசதேவர் கூறினார், உங்களுடைய இப்பிறப்பிற்கு முன், அதாவது நீங்கள் நாரதராக இருப்பதற்கு முன் வேலைக்காரியுடைய மகனாக பிறந்த பொழுது உங்களுக்கு விஞ்ஞானபூர்வமான ஆன்மீக அறிவை உபதேசித்த மாமுனிவர்கள், விஞ்ஞானபூர்வம், ஆன்மீகம் என்பது கற்பனையோ இல்லை வந்து என்ன சொல்றது எமோஷனோ, அதாவது ஒரு உணர்ச்சி வயப்பட்டு பேசக்கூடிய விஷயம் கிடையாது, விஞ்ஞானபூர்வம். இதை தெரியாத நாஸ்திகர்கள் முட்டாள்தனமாக என்னென்னமோ சொல்லுவாங்க, பக்தி கடவுள் பக்தின்லாம் நீங்கள் போனீங்கன்னா நாடு முன்னேறாது, உன்ன மாதிரி ஆட்கள் இருந்தால் தான் நாடு முன்னேறாது. ஏன்னா அகஸ்தியர் பேட்டரியை கண்டுபிடிச்சவர், பேட்டரி எப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கார் அகஸ்தியர். விமான சாஸ்திரா, விமான சாஸ்திரா, விமானம் எப்படி பறக்கணுன்றது, இப்படி எல்லாமே ஆன்மீகமயமானது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா என்ற வியாதியை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இருப்பது ஆயுர்வேதமும் சித்த மருத்துவம் தான். அது ஆன்மீகத்திலிருந்து சாஸ்திரத்திலிருந்து வந்ததுதான் ஆயுர்வேதம். சித்தர்கள் கண்டுபிடித்தது சித்த மருத்துவம். ஸோ இப்படி எல்லாமே சாஸ்திரத்தில் இருக்கு. தன்வந்திரி தான் இந்த வியாதிகளுக்கு அதிபதியாக பகவானுடைய அம்சம் தன்வந்திரி. அப்ப இன்னொரு அஸ்வினி குமாரர்கள், அவங்க வந்து இந்த தேவலோகத்து மருத்துவர்கள். இப்படி உணவின் மூலமாகவே பல விஷயத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். நமக்கு இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா, நாம நம்மளுடைய வாழ்க்கை முறைய சாஸ்திரம் மூலமாக நாம் உணவை உட்கொள்ளாமல் நாம் இந்த வெளிநாட்டு ஆங்கிலேயர்கள் இல்லை அமெரிக்கர்கள் இவங்களை இந்த ஃபாரினர்ஸை பார்த்து நம்ம வாழ்க்கையை மாற்றி அவங்களுடைய உணவு முறைக்கு நாம் போனனால தான் நாம் இன்றைக்கி பல நோய்வாய்ப்பட்டு சின்ன சின்ன ஒரு கிருமிக்கெல்லாம் நம்ம உயிரிழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறோம். நாம் சாஸ்திர பிரகாரம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தா, வாழ்க்கையில் வந்து பக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாஸ்திர பிரகாரமாக வாழ்ந்திருந்தா, யோக பயிற்சி பிராணாயாமா இதெல்லாம் செஞ்சு உடலை நல்லா வச்சு பகவானுக்கு பக்தி தொண்டு செஞ்சிருந்தா, யோக பயிற்சி பிராணாயாமா பண்ணி உலகத்தை அனுபவிக்கிறதோ கண்ண மூடி உட்காரதோ இல்லை பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும், இப்படி வாழ்ந்திருந்தா பகவானுக்கு அனுகூலமான பிரசாதத்தை மட்டும் நம்ம சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்திருந்தா இந்த கிருமியெல்லாம் நம்ம டச் பண்ணியே இருக்காது. ஸோ அந்த வகையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஞ்ஞானபூர்வமான ஆன்மீக அறிவு, இது எல்லாமே விஞ்ஞானம், எதுவுமே வந்து சும்மா எமோஷன்ஸ் கிடையாது. உங்களுடைய இப்பிறப்பிற்கு முன் உங்களுடைய விஞ்ஞான பூர்வமான ஆன்மீக அறிவை உபதேசித்த மாமுனிவர்கள் புறப்பட்டு சென்ற பின் தாங்கள் என்ன செய்தீர்கள்? ஸோ இப்போ அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னார் இல்லையா, போனதுக்கப்புறம் இவர் என்ன செஞ்சார், என்ன வாழ்க்கை நடந்தது அப்படின்னு கேட்க விரும்புகிறார். ஏன் அப்படின்னா, நாரதருடைய சிஷ்யர் தான் வந்து வியாசதேவர். ஸோ தன்னுடைய குருநாதர் எப்படி இப்போ ஒரு குழப்பத்தில் இருக்கார் வியாசதேவர், ஒரு குழப்பம் இருக்கு அவருக்கு, நான் வந்து இலக்கிய அவதாரம் எடுத்தும் நான் ஒரு சரியான விஷயத்தை முடிக்கலை அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கு. ஸோ அவருடைய குருநாதரான நாரதர் அதே மாதிரி ஒரு வேலைக்காரன மகனாக பிறந்தார், அவருக்கு வந்து உபதேசிக்கப்பட்டது விஞ்ஞானபூர்வமான ஆன்மீக அறிவு, பகவானை பற்றின ஆன்மீக அறிவு, அவர் ஒரு விஷயத்தை கடைபிடிச்சார் இல்லையா, அதை கேட்டு நானும் கடைபிடிக்கணுன்றதுக்காக அவர் இதை அவரிடம் கேட்கிறார். இதுதான் குரு சீட பரம்பரை, சிஷ்ய பரம்பரமாக வரக்கூடிய விஷயம். இதன் மூலமாக தன்னுடைய குருநாதர் கிட்டேருந்து என்ன செஞ்சாரோ அதை நானும் செய்யணுக்காக கேட்கிறார். மூணாவது ஸ்லோகம் என்னன்னு பார்க்கலாம். ஸ்வாயம்புவ கயாவிருத்தியா வர்த்திதம் தே பரம் வயஹா கதம் சேதம் உதஸ்ராட்சிஹி காலே பிராப்தே கலே வரம். இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரை வழங்கிய பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு,
பிரம்மாவின் புதல்வரே சுவயம்புவா அப்படின்னு சொல்றார். சுவயம்புவனா சுயம்புவாக வந்தவர், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தவர் அல்ல நாரத மாமுனி, பிரம்மாவின் உணர்விலிருந்து பிறந்தவர். அதனால பிரம்மாவின் புதல்வரே, தீட்சைக்கு பின் தாங்கள் எப்படி வாழ்வை நடத்தினீர்கள், மேலும் காலப்போக்கில் உங்களுடைய பழைய உடலை கைவிட்ட பின் எப்படி இவ்வுடலை தாங்கள் பெற்றீர்கள். சோ இந்த நான் என்ன கேட்கிறாருனா, பிரம்மாவின் புதல்வரே, இந்த ரிஷிகள் எல்லாம் உங்களுக்கு தீட்சை கொடுத்த பின், உங்களுக்கு உபதேசத்தை கொடுத்த பின், ஆசீர்வதித்த பின், நீங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீர்கள், அவங்க போனது இருக்கு, அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்களோ அதை பண்ணீங்க, அவங்க பகவானை பத்தி பேசினாங்க, விவாதிச்சாங்க, அதை கேட்டீங்க. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை முறையில் நீங்க எதையெல்லாம் கடைபிடித்தீர்கள், அதுக்கப்புறம் காலப்போக்கில் உங்களுடைய அந்த ஒரு வேலைக்காரன் மகனாக இருந்த அந்த சரீரத்தை விட்டு எப்படி நீங்கள் நாரதராக மாறினீர்கள், மேலும் காலப்போக்கில் உங்களுடைய பழைய உடலை கைவிட்ட பின் எப்படி இந்த உடலை தாங்கள் பெற்றீர்கள், ஸ்ரீல நாரத மாமுனியாக நீங்கள் எப்படி மாறினீர்கள். ஸோ ரெண்டு கேள்வி கேட்டார். ஒன்று, உங்களுக்கு இந்த பிறப்புக்கு முன்னாடி விஞ்ஞானபூர்வமான ஆன்மீக அறிவை உபதேசித்த மாமுனிகள் புறப்பட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க, தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்க, அப்புறம் காலப்போக்கில் இந்த வேலைக்காரி மகனான இந்த உடம்பை விட்டு நீங்கள் எப்படி மறுபடியும் நாரதராக மாறினீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கார். இனி வரக்கூடிய ஸ்லோகத்தில் நாரதர் தன்னுடைய வாழ்க்கையை எங்கே விட்டாரோ அங்கேருந்து ஆரம்பிக்க போகிறார். இனி வரக்கூடிய சரித்திரத்தில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறார். இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக அமையணும். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி நாள தூங்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கீஜ ஜகத்குரு ஸ்ரீல பிரபுபாத் கீஜ குருதேவி கீஜ சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஓம் தத் சத்.